வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல 90 நாள் சேலஞ்ச் வீடியோல 44வது நாள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாதி கடலை பாதி கிணற்றை தாண்டி நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறங்க. பல சகோதரர்கள் எப்போதும் போல டேஸ் கவுண்டிங் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 44வது நாள். இந்த 40 நாளை கடந்துட்டாலேங்க பிரம்மச்சரிய பயணம் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. முதலில் வந்து இந்த நைட் ஃபாலு, வெட் ட்ரீம்ஸு, இது எல்லாமே நம்ம பழக்க தோஷத்திலும், மேலும் வந்து உடலை சரியாக பராமரிக்காமல் உணவு முறைகளை, வெப்பத்தை தூண்டும் உணவுகளையும், இது போன்ற காம உணர்வுகளை எல்லாம் தூண்டும் வகையான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஹீட்டை அதிகப்படுத்திட்டு, அப்புறம் பழக்க தோஷ கண்ட படங்களை எல்லாம் பார்த்து, மொபைல் ஃபோன் தான் கையில் இருக்குங்களேன், இது இதனுடைய பழக்க வழியிலேயே போய் போய் சிக்கி 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 அதில் விழுந்துட்டு இருந்தோம். இப்போ 44 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது, ரொம்ப எளிமையாக கடந்து போக முடியும். 44 நாள் எல்லா சூழல்களிலும் நம்முடைய ஒழுக்க நிலையை காத்து வந்திருக்கிறதுனால இந்த பழக்கம் எளிமையாயிரும், உடலும் அதற்கு அடாப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும், இனி மேற்கொண்டு பெரிய கடினங்கள் இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கேள்வி பதில்குள்ளே போயிடலாங்க. கேள்வி பதில்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு திருமந்திர பாடல் பார்க்கலாம், வாழ்வின் யதார்த்தத்தை உணர்த்துற மாதிரி. அதுக்கப்புறமேலே நம் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தை அனுப்பியிருக்காரு, ஆடியோ ஃபைல், அது இந்த வீடியோவின் இறுதியில் இணைச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிற பல சகோதரர்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். இடையில் அனுபவங்கள், பிரம்மச்சரிய அனுபவங்கள் எல்லாமே வரும், சகோதரர்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து திருமந்திரம், திருமந்திரத்தில் மிக முக்கியமான பாடல், நான் வரி வரியாக படிச்சுட்டு வர பாருங்க, அழகாக இருக்கும். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் இழியிலா மாந்தர், விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுலகத்தாரே. வாழ்க வளமுடன். வாழ்க்கையின் யதார்த்தம் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு, நான் வரி வரியாக படிச்சுட்டு வர உங்களுக்கு தெளிவாக புரியும். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் விழி இல்லாமாந்தர், அதாவது காலையில் உதிக்கிற சூரியன் அப்படி எவா இருக்கு, காலையில் உதிக்கிற சூரியன் மேலே உச்சத்துக்கு வந்து படிப்படியாக மறைஞ்சு மாலை இரவு காணாமல் போயிடுது. அதுபோல தான் வாழ்க்கையில் நிலையில்லை ஆச்சுங்களா. எதுவுமே இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நீண்டகாலம் இளமையோடே இருப்போமா, மாட்டோம். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிலையில்லாதது. அதுக்கு அடுத்த ரெண்டு வரையும் இருக்குங்க, மிக அருமையாக இருக்கும். குழக்கன்று மூத்து எரிதாகி சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியன் உலகோரே. அது நம்ம வீட்டில் வளர்த்துற ஒரு கண்ணுக்குட்டி வளர்ந்து எருதாக மாடாக எருதாக மாறி வயதாகி அது வயது முதிர்ந்து இறப்பதை நம் கண்கூடாக பார்க்குறோம். கண்ணுக்குட்டி இருக்கு, வளருது, வயசாகுது, சாகுது. இது போல நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கை. வாழ்க்கை ஏதேனும் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு போகத்தான் போகுது. அதுக்குள்ள வெளியில் நிகழும் இன்ப துன்ப விளையாட்டுகளில் மூழ்கி நம்ம காலத்தை ஒரு ஒரு நாளையும் நம்ம கடத்திட்டே இருக்கிறோம். அதுல உச்சகட்டமாக ஒழுக்க வாழ்க்கையிலிருந்தும் தவறி வாழ ஆரம்பிச்சிடுறோம். அதனால நம்ம மேலும் பலவீனம் அடைஞ்சிட்டே போறோம். நம்முடைய இந்த வாழ்க்கை காலையில் தோன்றி மாலையில் மறைவது போல பிறந்து இறந்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை, நம்ம வாழும்போதே தன்னை உணர்ந்து கொண்டு தனக்குள்ளாக இருப்பது சிவமே, நம் உயிர் அணுக்களாக இருப்பது சிவமே, நம்முடைய உயிர் அணுக்களை ஐம்புலன் மயக்கத்தினால் வெவ்வேறு விஷயங்கள் அடிமைப்பட்டு கேம்ஸ், டிவி, அது இது, அரசியல் எல்லாத்திலையும் உழப்பி செயல்பாடுகளினால நம் உயிர் அணுக்களை காந்தமாக்கி மனமாக்கி வீணடிக்கிறோம். அதே உயிர் அணுக்களை வைத்துக்கொண்டு காம எண்ணங்கள்ல உழன்று பெண்ணின்பால் மயக்கம் கொண்டு ஆற்றலை விரையும் செய்கிறோம். உண்மையில் வாழ்க்கை துணையாக இருந்து ஒரு குழந்தை தேவை என்று செஞ்சாலும் பரவாயில்லை, ஆனால் சுய இன்பம் போன்ற கொடிய கொடூர பழக்கங்களில் கூட இளைஞர்கள் ஒரு மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு எல்லாம் வல்ல சிவத்தையே, நம்முடைய வாரிசுகளையே, நம்முடைய குழந்தைகளையே, நம்முடைய ஒரு சொட்டில் இருக்கும் பல லட்சம் குழந்தைகள் இல்லைங்களா, உயிரணுக்கள்ங்கிறது, அதையே விரையும் செய்கிறோம். அதனால வாழ்க்கை நிலையில்லை. ஆனால் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு நம் இறைவனை இறுக பற்றி கொள்ளுவது தான். அந்த இறுக பற்றி கொள்ளும் அந்த வாய்ப்பை கூட நம்ம இழந்துட்டா அப்புறம் வாழ்ந்துதான் என்ன, நம்ம என்னத்துக்கு தான் பிறந்து 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 இறந்து 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 பிறவியின் அர்த்தமே தெரியாமல் போயிருதே. ஆகவே சகோதரர்களே, ஐம்புலன்களையும் அடக்கணும், காம எண்ணங்களையும் விடணும், எல்லாமே எதுக்கு,
எல்லாம் உள்ள சிவத்தை நம்முள்ளாக இருக்கும் இறைவனை உணர்வதற்காகத்தான் அப்படின்னா திருமந்திரத்துல வந்து திருமூலர் அழகா வாழ்க்கை நிலையாமையை இப்படி சொல்றாரு பாருங்க. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் வெளியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எரிதாகி கிளநாளில் விழக்கண்டும் தேரார் வியனுலகோரே. இது எல்லாம் நம்ம நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் பார்த்துட்டே இருந்தாலுமே மனசு தெளிவில்லாமல் இருக்கிறோமே, தெளிவாகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னைக்கு வந்து நம்முடைய சரத் நவி சகோதரர் வந்து தன்னுடைய பயணத்துல நடந்த சில நிகழ்வுகளை கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாரு. ஸோ அது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சுய இன்பம் பண்ணினா மறுபடியும் டே ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா, மனசில் உறுதி எடுத்துக்கிட்டா, அர்ஜஸ் வந்தா அதை நினச்சிக்கலாம் ஆச்சுங்களா. அர்ஜஸ் வந்துருச்சுன்னா மன உறுதி எடுத்துருக்குறோம், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத நினச்சிக்கிட்டு எப்படி ஆயினும் ஒரு 48 நாள் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா 48 நாள் வந்ததுக்கு அப்புறம் 90லிருந்து 100 நாள் வந்து பாருங்க, உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வரும். அப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகி 100 நாளுக்கு மேலே நான் வந்துட்டேன், இப்போ டேஸ் கவுண்டிங் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாகவே இல்லை, இது லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுச்சு, வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சகோதரர் போட்டிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். அவருடைய பாணியில் போட்டிருக்காரு, நான் சகோதரர்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லியிருக்கிறேங்க. அதாவதுங்க, எப்போதுமே இந்த 40 நாள் கிடக்கும் வரை தான் இந்த குழப்பங்கள், 48 நாள் கிடக்கும் வரை. இப்போ இதே போலவே நம் சகோதரர் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தரும் விதத்தில் ஆடியோ ஃபைலாகவே அனுப்பியிருக்கிறாரு, அது நம்ம இந்த வீடியோவின் கடைசியில் ஆட் பண்றோம். அதற்கு முன்பாக வேக வேகமாக சில கேள்வி பதில் பார்த்துட்டு போயிடலாங்க. கிருஷ்ணகுமார் சகோதரர் கேட்டிருக்காரு, எஸ்டர்டே மை மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் கேம் டு மை ஹோம், ஹீ 76 இயர்ஸ், ஹீ செட் ஐ ஒர்க்கு எஸ் பிடிஓ and earned lot of money, constructed 2 houses, having 4 children, but both sons are not taking care of me, pension நால ஏதோ வெச்சி இருக்காங்கன்னு அம்மா கிட்ட சொன்னாங்க. இங்க வந்துறேன், இங்க ஹாஸ்பிடல் இருக்கா, சுடுகாடு இருக்கான்னு கேக்குறாரு. Then I realized nothing is permanent in life, he advising me, you are 27 years old, run for money. இதை கேட்டால் சிரிப்பு தான் வருது. வாழ்க வளமுடன். வயதானவர்கள் பாரு, நம் சகோதரர் வந்து அவருடைய தாத்தா, உறவுக்கார தாத்தா வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்தில் ஒரு சரியான பொறுப்பில் பிடிஓ அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் நிறைய பணம் சம்பாதிச்சு 2 பெரிய வீடுகளை கட்டியிருக்காரு. அதுக்கு வயசு அவருக்கு 76 ஆயிருக்குது. 76 வயதான அவர் தன்னுடைய 4 குழந்தைகளுக்கு சொத்து பத்துக்கள் எல்லாம் கொடுத்த நிலையில அவங்க வந்து இவருக்காக வரும் பென்ஷனுக்காக மட்டுமே அவங்க என்னை பார்த்துக்கிறாங்க, உண்மையான அன்பு என் மேல அவர்களுக்கு இல்லை, என்னுடைய வாரிசுகளுக்கு இல்லை, நான் உங்ககிட்டயே வந்துடுறேன், இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கா, சுடுகா இருக்குதா, எனக்கு வந்து தயவு செஞ்சு அங்கே பெற்ற குழந்தைகளோடு வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற அளவில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு நொந்து போய் இங்கே வந்திருக்கார். யாருக்கிட்ட, நம் சகோதரர் கிருஷ்ணகுமார் வீட்டுக்கு வந்திருக்கார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சகோதரர் கிருஷ்ணகுமாரை வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசாயிருக்கு. இவரை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு ஓடு ஓடு ஓடு, இந்த வயசில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தூண்டி வேற விடுறாரு. அவர் சொல்கிறத பார்த்தா காமெடியாக இருக்குன்னு, உண்மைதானுங்க. இது எவ்வளவு வயதானவர்கள் போய், யாராச்சும் வயசானவங்கிட்ட போயிட்டு உங்கள் வாழ்க்கை எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட், அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்து எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப் இஸ் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சாதிச்சிங்கன்னு கேட்டால் எல்லாமே ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆனாலும் வருங்கால இளைஞர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அதே வாழ்க்கை சூழலுக்குள்ளே அவங்களை தள்ளி விட்டு அதை கண்ணார பார்த்துட்டு போகணும்னு வேற விரும்புகிறாங்க. இது காமெடி தான். நான் இன்னைக்கு திருமந்திரத்தில் சொன்னேன் இல்லைங்களா, சூரியன் காலையில் உதிச்சு மாலையில் மறையுது, ஆடு மாடுகள் பிறக்குது வளருது இறக்குது, எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கை யாக்கை நிலையாமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் நமக்குள்ளாக இறைவனாக கொடுத்த நம்முடைய சொத்தாக இருக்கிற உயிரணுக்களை விரயம் செஞ்சோன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிறவி கிடைக்குமா, கிடைச்சா நமக்கு இந்த தெளிவு கிடைக்குமா, இல்லை தெளிவு கிடைச்சா நம்மளால பிரம்மச்சரியத்தில் இப்போவே ஸ்ட்ராங்காக இருக்க முடியலனா அடுத்தடுத்த பிறவிகள் இருக்க முடியுமா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொண்டு நம்ம வலிமைப்படுத்தினா அது சுயநலம் இல்லைங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இறைவனோடு ஒன்றி நாம் போக போக நம் சமுதாயம் அமைதி அடையும். இப்போ ஓடிட்டு இருக்கிற ஓட்டமெல்லாம் தேவையில்லாத ஓட்டம் ஆச்சுங்களா. அத்தனை சம்பாதிக்கல, இத்தனை சம்பாதிக்கல, என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் பயன்,
எதுக்கு தேவையில்லாம ஆசைப்படுறோம், எதுக்கு கடனாளியா மாறணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதே அளவுல முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாப்பியா இருக்கலாம். அதே சமயத்துல சில கடமைகள் இருக்கு, அந்த கடமைகளை செஞ்சுக்கலாம். தேவையற்ற ஆசைகளை பெருக்காது, கடமைகளை செய்து கொண்டு ஆற்றல் விரயத்துல மட்டும் சிக்காமல் இருந்தால் மிக எளிதா நம்ம வாழ்க்கை கடலை கடந்து வந்துடலாம். ஏன்னா சிவத்தை நமக்குள்ள வச்சுக்கிறோம், எல்லாம் வல்ல இறைவனை. நம்ம பேர் என்ன வேணா வைக்கலாம், அல்லாஹ் வச்சுக்கிறோம், ஜீசஸ் வச்சிருக்கலாம், சிவத்தை வச்சுக்கிறோம், பிரம்மா விஷ்ணு புத்தா எது வேணா சொல்லலாம். எல்லாமே உயிரணுக்கள், நம்முடைய உயிரணுக்களை நமக்குள்ளாக வச்சிருக்கும் போது ஆண்டவனே நம்ம கூட வருவான். இந்த அடிப்படையத்தான் சித்தர்கள் கை கொண்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. சித்தர்களை போல ஒரு விஞ்ஞானிகள் உலகத்திலேயே கிடையாது ஆச்சுங்களா, நான் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சித்தர்கள் சொல்லி வைத்த பாதி விஷயங்களை கூட தற்கால விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க இயலவில்லை, கண்டுபிடிக்கல ஆச்சுங்களா. அதாவது ஒரு நோயை குணப்படுத்த கூட அதுக்கு முழுமையான மருத்துவம் இது பெரும்பாலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த நோயை மறைக்க அமுத்த மறக்கப்பட அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த காலம் ஆச்சுங்களா. இந்த அந்த காலத்துல 100 வயசுக்கு மேல கூட வயல்வெளியில் வேலை செஞ்ச இளைஞர்கள் நம் தமிழ் சமுதாயத்தில் இருந்தவங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க நிலையை யோசிச்சு பாருங்க ஆச்சுங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மை நாம் மருத்துவ ரீதியிலும் பல்வேறு விதங்களிலும் உணவு ரீதியிலும் கெமிக்கல்ஸ்லையும் நம்மை பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதுலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு ஒரே ஆயுதம் ஒரே வழி அப்படிங்கிறது பிரம்மச்சரியமும் ஒழுக்க வாழ்க்கை முறையும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம் சகோதரரின் அடுத்த கேள்விக்கு வந்துடலாங்க. செலிபசி இஸ் இனஃப் டு ஸ்ட்ரென்தன் அவர் பாடி அண்ட் மைண்ட், செலிபசியில் இருந்தால் மட்டும் போதுமா அண்ணா, எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆயிருமா அண்ணா, செலிபசி ஹவு மெனி டேஸ் இருந்தால் சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும்? வாழ்க வளமுடன் சகோதரரே. செலிபசி, பிரம்மச்சரியம், ஒழுக்க வாழ்க்கை முறை, கற்பு நெறி, இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்வை உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ஆச்சுங்களா. ஆனால் செலிபசிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆச்சுங்களா, ஒரு வலிமையான ஃபவுண்டேஷன். அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் நீங்கள் எவ்வளவு உயரமான கட்டிடம் கூட கட்டலாம், ஆனால் அந்த கட்டிடம் கட்டுவதற்கான மனமும் உங்களுக்கு வேணும், மனசு வேணும் ஆச்சுங்களா. நான் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு வெளி விஷயங்கள் பெருசாக பண்ணுறது அதிலெல்லாம் ஆர்வம் இல்லை. எனக்கு இறைவன் தான் பெருசாக தெரியுறான். அவனை நோக்கிய அமைதியில் மௌனத்தில் அதுதான் வாழ்க்கையாக இருக்குது, அதுதான் சந்தோஷத்தை கொடுக்குது. வெளி விஷயங்களில் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் நான் எதை நோக்கி போகிறனோ பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருந்துட்டு அது எனக்கு இறைவனால் விரைவில் கொடுக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனையது உயர்வு. உங்கள் மனதளவில் உங்களை எதை நோக்கி நீங்கள் செலுத்தி கொள்ள வேண்டுமோ அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் ஆச்சுங்களா. அதுக்கு தான் முத்திரை பதித்தல், பல்வேறு தியான பயிற்சி முறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறமே வந்து குண்டலினி சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதா அதான் இதெல்லாம் 2 நிமிஷத்தில் பேச முடியாதுங்க. அதற்கான பயிற்சி முறைகள் யோகி செலிபஸியில் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்கள 48 நாளில் ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆனால் உடலில் ஒருவேளை அபரிமிதமான கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆற்றலை விரைவு செஞ்சு ரொம்ப வீக்காக இருக்கிறோன்னு வைங்க, அப்போது அந்த செலிபஸியின் பிரம்மச்சரிய ஆற்றல் உடல் நோய்களை குணப்படுத்துறதுல இருக்கும். அப்போ எனக்கு வந்து டக்குன்னு ஆக்டிவேஷன் வரலையே அப்படின்னா வரும். அப்போது அந்த சமயத்தில் வந்து இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் அதுக்கு குண்டலினி பயிற்சி எப்படி ஆக்டிவேஷன் பண்ணிக்கொள்வதுங்கிறதுக்கான பயிற்சி முறைகள் எல்லாமே இருக்குதுங்க. பொத்தாம் பொதுவாக 4 வரியில் சொல்லிட்டு போகிற விஷயம் அல்ல ஆச்சுங்களா. ஆகவே பயிற்சிகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் அண்ணா. அடுத்த கேள்வி அண்ணா, சின்ன டவுட்டு, 36 வயசு பலவீனத்தில் உள்ளவங்க 3 டைம் 48 டேஸ் வந்தால் நார்மல் ஆயிடுவாங்களா சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. 36 வயசுக்கு மேலே நம் சித்தர்கள் சொல்படி நம் தேகம் ஊத்த தேகமாக மாறிடுறதா சில சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா. நம்முடைய தேகம் 25 வயது வரை தான் வளர்ச்சி, அதுக்கு மேலே ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 40-45 வயசு வரைக்குமே வந்து ஒரு நார்மல் உச்சி வெயில் போல் ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஸ்டேஜ். 40 வயசுக்கு மேலே தேய்பிரை, மாலை மங்கும் நேரம் மாதிரி ஆச்சுங்களா. இப்போ நம்ம 36 வயசில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அது நம்ம உடல் தான் மருத்துவர். நான் கூட பார்த்து சொல்ல முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஆனால் உங்கள் உடல் உச்சகட்ட ஞானி. நீங்கள் 48 நாள் கடந்து 3 முறை கடந்து வரீங்கன்னா உடல் முதன் முதலில் சரி செய்யும் பாகமாக இருப்பது உங்களுடைய இனப்பெருக்க பாகங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சரியாகும் ஆச்சுங்களா. ஆகவே பல்வேறு விதமான குறைபாடுகள் படிப்படியாக சரியாயிட்டே வரும். நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது கேள்வியாக நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, இது கேட்குற விஷயமே அல்ல. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாள் கடந்து பாருங்கள் ஆச்சுங்களா.
அடுத்தது 48 நாள், அடுத்து 48 நாள் கடக்கும் போது நீங்களே உணர்ந்துக்குவீங்க. இப்போ நெருப்பு சுடும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் வேண்டியது இல்லை, புரிஞ்சுதுங்களா? நெருப்பு சுடும் ஆச்சுங்களா, ஒரு உண்மைக்கு ஆதாரம் வேண்டியது இல்லை, அது உண்மை. அது போல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நம் பலவீனங்கள் மாறி வலிமை அடைவோங்கிறது உண்மை. அது வந்து யாரு அனுபவம் அது இதுன்னு கூட சொல்லணுங்கிறது இல்லை. இருந்தாலுமே சிலருக்கு எல்லாம் பெனிஃபிட் கிடைச்சா தானே அது நம்புறாங்க ஆச்சுங்களா. அந்த பெனிஃபிட் சிலர் அனுபவிச்சு அது சொல்லும் போது அதை புரிந்து கொண்டு நம்ம அதை நாலு பேர் சொல்றதை நம்ம சொல்றோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா எனக்கு இன்னைக்கு மார்னிங் ஒரு டவுட் வந்துச்சு, தினமும் மெடிடேஷன் அண்ட் பிராணயாமா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிக்க போவேன், வந்து முத்திரை பைத்தல் செய்வேன், திஸ் இஸ் மை மார்னிங் ரொட்டீன். இதில் என்ன டவுட்னா, மெடிடேஷன் பண்ணிட்டு குளிக்க போனால் அதோட பெனிஃபிட்ஸு கிடைக்குமா போயிடுமா, இல்லை நோ ப்ராப்ளம் மெடிடேஷன் பண்ணிட்டு குளிக்க போனால் ஒன்றும் ஆகாது, குளிச்சுட்டு வந்து மெடிடேஷன் பண்ணலாம் ஒன்றும் ஆகாதா, மெடிடேஷன் பண்ணிட்டு குளிக்க போனால் அதோட பவர் போயிடுமா, அப்படின்றது தான் என்னோடய டவுட்டு. முத்திரை பதித்தையும் குளிச்சுட்டு வந்து பண்ணால் தான் பலனா, இல்லை பண்ணிட்டு பாத் எடுத்தாலும் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா, ப்ளீஸ் ஆன்சர் மை டவுட்ஸ். நான் வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் குளிக்கும்போது அது வந்து உணர்வுகளோடு தொடர்புடையது ஆக்சுவலாக. நீங்கள் தண்ணீரை உடலில் ஊற்றி குளிக்கிறீங்க அப்படின்னா உணர்வுகளோடு தொடர்புடையதாக இருக்கிறதுனால நீங்கள் குளிக்கும் போதும் முத்திரை பதித்தல் சொல்லலாம். மனசு சும்மா இருக்கும்போது எந்த வேலை செஞ்சாலும் முத்திரை பதித்தல் செய்யலாம், அது மனதிலிருந்து உணர்வுகளில் பதிவாகும் முத்திரை பதித்தலை பொறுத்தவரை. அப்புறம் தியானம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது மனம் அமைதியடையும், வான்காந்த ஆற்றல் உடலில் ஃபில் ஆகும். உடலில் ஃபில் ஆகுதுன்னா தோல் இல்லை ஆச்சுங்களா, தோல்ல கிடையாது, அது உயிரணுக்களில் ஃபில் ஆகும். நீங்கள் குளிக்கிறதுனால நீங்கள் உயிரணுக்கள் எங்காச்சும் வேஸ்ட் ஆகுதா, கிடையாது. ஆகவே மெடிடேஷன் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாலேயும் பண்ணலாம், குளிச்சதுக்கு அப்புறமும் பண்ணலாம். முத்திரை பதித்தலை நீங்கள் என்ன இப்போ எல்லா நேரத்துலையுமே பண்ணலாம், அப்போ குளிக்கும் போதும் பண்ணலாம் ஆச்சுங்களா. ஆகவே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியது இல்லைங்க, தியானத்தின் பர்பஸ் புரிஞ்சுக்கோங்க. மனம் அடங்கும் போது உணர்வுகள் விரிவடையும், காஸ்மிக் எனர்ஜி இன்ஃப்ளோ ஆகும், அது நம்முடைய உயிரணுக்களில் தான் போய் நிறையும், அது நம் உடல் முழுவதுமே இருக்குது. அப்போது நமக்கு வந்து எந்த குறையும் எதுவும் வராது. குளிப்பது என்பது நல்ல விஷயம் ஆச்சுங்களா, அது எப்போ வேணாலும் குளிக்கலாம். சில குளிர்காலத்தில் போய் பச்சை தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும், அந்த சமயத்தில் பச்சை தண்ணி ஊற்றிட்டு வந்தால் நீங்கள் தியானம் பண்ண மாட்டீங்க, நடுங்கிட்டு இருப்பீங்க. அதே வெயில் காலத்தில் அப்படியே பயங்கர ஹீட்டாக குளுக்கமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கவனம் பூரா உடல் உஷ்ணத்திலேயே இருக்கும். அந்த சமயத்தில் குளிச்சுட்டு வந்து பண்ணணும். உடல் நம் உயிர் தங்கி இருக்கும் ஒரு வெசல் ஆச்சுங்களா. இந்த உடலை நாம் நல்லா கவனிச்சுக்கணும் ஆச்சுங்களா. உன் உடம்பு தான் ஆலயம், கோவில் போல, அது சூழலுக்கு தகுந்தாற் போல, உங்கள் அறிவுக்கு மனதுக்கு உங்கள் உணர்வுக்கு தகுந்தாற் போல நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, உயிரணுக்கள் கனவில் அடிக்கடி வெளியேறுவதை தடுக்க என்ன செய்வது ஐயா? வாழ்க வளமுடன். அதுங்க பழக்க தோஷம்ங்க, ஏன்னா அது பலமுறை நீங்கள் ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணணும். அடிக்கடி வெளியேறிட்டு இருக்குதுன்னா மனசு தூய்மைப்படுத்தும் வேலையை செய்யணும், தியானங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உறங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க, உறங்கறதுக்கு இரவு உணவையே தவிர்த்துடலாம். இரவு உணவை தவிர்த்துட்டு ஆன்மீக பாடல்கள், இப்போ நம்ம வீடியோஸ் இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஏன்னா பிரம்மச்சரியம் சார்ந்த பல சகோதரர்களின் கேள்வி பதிலெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது இது சார்ந்த ஒரு குழுவோடு பயணிக்கும் போது உங்களுக்கு அந்த மன உறுதி கிடைக்கும், பிரம்மச்சரியத்தின் ஆற்றல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதன் முக்கியத்துவம் உணர்ந்து நீங்கள் போகலாம். அப்புறம் பெரும்பாலும் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு சிறிதளவும் கூட காமத்தின் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனவுகள் வந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஆச்சுங்களா. அப்போது இந்த கனவு வர்றது குறைஞ்சிருச்சுனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆற்றல் விரயம் தவிர்க்கப்படும். நைட்டு கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க, இது நான் இப்போ நான் சொன்னது ரொம்ப கம்மி. இது போல் பல விஷயங்களை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், பல வீடியோஸ் இருக்குது எல்லாமே பாருங்கள் ஆச்சுங்களா. ஏன்னா நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா இன்றைக்கி மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்ட்டை விட்டுட்டீங்க. இது போல் நம்ம 7-8 சேலஞ்சு வந்திருக்கோம் ஆச்சுங்களா. என்னால் வீடியோ ஸ்பிளிட் பண்ணி போடுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அது போல் அத்தனை விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியும். நான் இப்போ சொன்ன விஷயங்களையும் நோட் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, தமிழ் சீரியல் ப்ரோமோஸ் அப்படிங்கிற சகோதரர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஆனால் 300 நாட்கள் நோ ஃபேப்ல இருக்கேன், பட் மந்த்லி 5-7 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆபாச படங்களை எல்லாம் நான் பார்ப்பேன். பார்த்து சில கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒன் ப்ராப்ளம் அண்ணா, நான் ஒர்க்கு போகிறேன், அங்கே ஒரு அழகான பெண் இருந்தாங்க, அவங்களும் நானும் மேரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்களும் நானும் லவ் பண்ணுற மாதிரி தாட்ஸை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, பட் தப்பான தாட்ஸ் இல்லை. அதே ஒரு பெண் மட்டும் இல்லை, இப்போது ஃபங்க்ஷனில்
ஒரு அழகான பெண், அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷாப்பிங்ல அடுத்தது பஸ்ல மீட் பண்ண இப்படி அழகான பிளஸ் நல்ல மனம் படுத்த எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த தாட்ஸ் தான் வருது. எதுவா அழகான அழகான பொண்ணு கேரக்டர் மோசம்னா அந்த மாதிரி தாட்ஸ் வராது இல்லை. ப்ளீஸ் ரிப்ளை. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் 300 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வந்து விந்துஜெயம், தியானம் போன்ற விஷயங்களை மேல்நிலை சக்கரங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்த்திட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஆச்சுங்களா. நீங்கள் மாதத்துக்கு 5-7 தடவை ஆபாச படங்களை பார்த்து கொண்டு பிரம்மச்சரியத்தில் 300 நாள் ஆற்றலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் மூலாதார சக்கரத்தில் நிலை பெறும். மூலாதார சக்கரத்தில் உயிரணுக்கள் ஆற்றல் எல்லாம் நிலை பெற்றிருந்தா உங்களுக்கு அங்கே கீழ்நிலையில் சுவாதிஷ்டான மூலாதார சக்கரத்தில் உங்கள் உயிரணுக்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உயிரணுக்கள் விரயம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் எண்ணங்கள் அங்கே நிலை பெற்று ஆற்றல் கீழே வந்துட்டதுனால பார்க்கும் பெண்களை எல்லாமே திருமணத்திற்கு உங்களை தூண்டும் விதமாக, ஏன்னா அடுத்த தலைமுறையை நீங்கள் உருவாக்கும் வேகத்திற்கு துணிஞ்சிட்டீங்க ஆச்சுங்களா. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்கள் ஆற்றலை 300 நாள் ஆற்றலை கீழ்நிலையில் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் செய்வதற்காக பார்க்கும் பெண்கள் மீதெல்லாம் ஆசையும் ஆர்வமும் எல்லாமே வரத்தா செய்யும். ஏன்னா நீங்கள் அந்த நிலையில் கொண்டு வந்துட்டீங்க. 300 நாள் ஆற்றலை நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படியோ இருக்கலாம், எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆச்சுங்களா. அது வந்து நீங்கள் சக்கராவில் குழப்பம் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம், நீங்கள் ஆபாச விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்க. அது இயல்பாகவே காம உணர்வுகளை தூண்டிவிடும். அந்த உணர்வு உங்களுக்கு நல்லதாக பண்ணும். என்ன பண்ண தெரியுங்களா, நீ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து விரயம் செய்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிட்டா உன்னுடைய உயிரணுக்கள் பிரயோஜனமாக அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு பயன்படுமேங்கிற ஒரு இறைவனின் ஒரு உள்ளார்ந்த ஆசையினாலும் அன்பினாலும் உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றுறது ஆச்சுங்களா. இதுலேருந்து நீங்கள் விடுபடணும்னா தியானத்தில் கவனம் செலுத்தணும், ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரணும். விந்துஜெயம் பயிற்சியை அத்தனை பொசிஷன்ஸோடு நல்லா செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா 300 நாள் சக்தியும் உங்களுக்கு பலனளிக்க ஆரம்பிக்கும். இல்லை என்றால் நீங்கள் பிரம்மச்சரியத்தை எய்தர் ஆபாச படம் பாற்று சுய இன்பத்திலோ அல்லது காதல், உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் வந்து காதல் காமங்கிற விஷயம் தலைக்கு மேறிடுச்சுன்னா ஆச்சுங்களா, அது நீங்கள் நல்ல பொண்ணா அந்த பொண்ணா இந்த பொண்ணான்லாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்குற பெண் மீதெல்லாம் அன்பும் காதலும் வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது. நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணணும். ஆற்றலை விரயம் செய்யணுமா இல்லை ஸ்ட்ராங் ஆகணுமா, உங்கள் வயசை பற்றியோ மற்ற டீட்டெயில்ஸ் தெரியல. ஒருவேளை நீங்கள் காலேஜ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற பையனாக இருந்தால் உங்களுக்கு காலம் முன்னே இருக்குது, அப்போது முறையாக பயிற்சி செய்யுங்க ஆச்சுங்களா. இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் தேவையில்லை. வாழ்க வளமுடன். உங்களுடைய ஒரு வருட பிரம்மச்சரிய வாழ்க்கையே வேஸ்ட்டாக பண்ணிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சுகுமார் சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் முதுகு தண்டு நடுப்பகுதியில் ஒரு மாதிரியான சிலிர்ப்பு எப்போது தான் தோன்றுகிறது, இப்போதெல்லாம் அந்த மாதிரி தோன்றவில்லை, என்ன செய்யலாம் அண்ணா? தோன்றுனா தோன்றட்டும், அதனால என்ன, முதுகு தண்டில் சுழுமுனை நாடி உண்டுங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முறை நீங்கள் ஒருவேளை விந்துஜெயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா ஆரம்பகட்டத்தில் சில சிலிர்ப்புகள் உணர்வுகள் இதெல்லாம் கடந்து போகிறது ஆச்சுங்களா. என்கிட்ட வந்து கேட்டேன் நான் என்ன சொல்கிறது, ஒருவேளை மிகப்பெரிய பெயினாக இருக்குது ஏதாச்சும் பிரச்சனைகள் என்றால் நாம் பதில் சொல்லலாம். கடந்து போகும் விஷயங்களை அனுபவித்து கடந்து போங்கள், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். ஆனால் இருக்கணிலும் வலப்பக்கமாக சுற்றுவது போல் உள்ளது, அதன் பின் நெற்றி புருவம் மேலே ஒரே வலி, இதுக்கு என்ன செய்யலாம், தூங்கின பின் சுமாராக இருக்குது, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடந்து போங்க. அடுத்தது முத்திரை பதித்தல் என்னால் 9 முறைக்கு தான் சொல்கிறேன், அடுத்து அமைதியாக இருந்து விடுகிறேன், இதற்கு என்ன செய்யலாம்னா மறுபடியும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் எச்சா சொல்லுங்கள், நாளுக்கு நாள் எச்சு பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து தடுப்பூசி போடணும்னு கட்டாயப்படுத்துகிறார்கள், இப்போது என்ன செய்யலாம், இப்போது போட்ட பின் ஒரு தண்ணீர் விரதமோ அல்லது கஞ்சி மட்டும் கொடுத்தோ இருந்தால் இதன் வீரியம் தடுக்கலாமா? நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்காக நான் அதை பூண்டு ஆராய்ச்சி பண்ணவே விரும்பலை. எனக்கு ஒரு விஷயம் வந்து செட் ஆகாது, எனக்கு அது பொருந்தாது, எனக்கு சில வணிக மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பலமுறை ஆச்சுங்களா. ஸோ அது என்னை சார்ந்து, என்னை கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்லுவேன், எனக்கு வந்து அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது, நான் வேண்டான்னு என்னை சார்ந்து நான் முடிவெடுத்திருக்கிறேன். அறிவு கண்ணு இருக்கிறவங்க பார்த்துட்டு காது இருக்கிறவங்க கேட்கட்டும், குறைஞ்சு 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 கேட்டே இருந்தால் அது எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை, நாளைக்கு நான் வீடியோ போட முடியாமல் போயிடும், புரியுதா இல்லையா ஆச்சுங்களா. எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாமே பேசி அதை பற்றி பேசி அமைதி ஆகிட்டாங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க, அது அதுக்குள்ளே போயிட்டு அதில் சிக்கி சீரழிஞ்சு அதனால் வர்ற விளைவுகள் நமக்கு தெரியாது, புரிஞ்சுதுங்களா. விளைவுகள் தெரியாது எந்த ஒரு இதுவுமே, 2-3 வருஷம் கழிச்சு தான் விளைவுகள் தெரியும். அப்போ 2-3 வருஷம் கழித்து யாரும் அதை ஆராய்ச்சி பண்ணவில்லை, எனக்கு தெரியாது, புரிஞ்சுதுங்களா. வேண்டாம்னா வேண்டாம், அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கணும்னா அது சார்ந்த அறிஞர்களிடமும் விஞ்ஞானிகளிடமும் போய் கேளுங்க ஆச்சுங்களா. நான் வேணும் வேண்டாம்ங்கிற அளவில் நான் நிறுத்திக்கிறேனுங்க. வாழ்க வளமுடன். ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம்.
நான் வந்து செலிபசி அப்படிங்கிற ஒன்றை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல, பிரகாசனனுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது செலிபசி வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அதனால் இந்த வந்து செலிபசினால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கடைசி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, அதாவது மன உளவியல் அது இப்படி பார்த்திங்கன்னா, சைக்காலஜி இப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து செய்ய தோணும். இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை பண்ணாதீங்க, அதை பண்ணால் வந்து உங்களுக்கு துன்பம் தான் வரும், அதுலேருந்து வந்து இன்பமே கிடைக்காது, அது வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் தான் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து என்னடா இருக்குது, அது என்ன புதுசாக இப்போ என்ன வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து போய் வந்து தவறான படங்கள் பார்க்கறது மூலமாக அண்ணன் என்ன தான் சொன்னாலும் அதை நீங்கள் வந்து கேட்காமல் போய் படத்தை பார்த்து வந்து உங்களுடைய உயிரினங்கள் வந்து வீணாக்கிற சூழல் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சைக்காலஜி தான். சைக்காலஜி நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு, புதுசாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் அந்த இதையே செய்யாதேன்னு சொல்லும் போது செய்ய தோணும். இது ஃபஸ்ட் நம்பர் ஒன். அதை வந்து யாவதில் வச்சுக்கேன். மற்ற எந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் இருங்க, அது வந்து ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் மிகப்பெரிய உண்மையான ஒரு விஷயம், உங்களுக்குள்ளே இருக்க கடவுள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்க மிகப்பெரிய சக்தி அது, அதுனால் உங்களுடைய உயிருக்கணும். அது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த விஷயம் சொன்னாலும் வந்து நீங்கள் ஏற்றுக்காமல் போங்க. ஆனால் சைக்காலஜி படி நீங்கள் ஏற்றுக்காமல் போங்க. நான் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் 100% ட்ரூ அண்ணன் சொல்கிறது, இதை நீங்கள் வந்து நம்பி தான் ஆகணும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்குங்க, சரிங்களா? அப்புறம் வந்து இதை நம்பினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த அண்ணனோட வீடியோவை பார்த்தா தான் அப்போ தான் உண்மையாக புரியும். இல்லைன்னா நீங்கள் பார்க்குறது அப்புறம் போய் அந்த வீடியோ பார்க்குறது, தப்பான பழக்கங்கள் பண்ணுறது, அப்படியே உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். அதனால் அண்ணன் வீடியோ பார்க்கும்போது இது 100% ட்ரூ அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் அவர் சொல்கிறது வந்து நல்லா புரியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அவரீதமான ஆற்றல்கள் வந்து தேங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உடலை வந்து எம்டியாக வச்சுக்கணும். அதாவது எம்டி அப்படின்னா நீங்கள் உங்களோட சாப்பாட்டு அளவை குறைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுடைய அந்த வீணாக வந்து உயிரினங்களை வீணாகிறதோ அல்ல தூண்டுதல் வர்றதோ அதெல்லாம் காரணமாக வந்து உங்களுக்கு உடல் இருக்காது. அதை நம்ம ஃபஸ்ட் நான் வந்து யாவத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, கார உணவு அப்புறம் வந்து இந்த மாமிச உணவு இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க, மோஸ்ட்டாக எடுத்துக்காதீங்க. காரம் எடுத்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து தூண்டுதலை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகள். அதை நீங்கள் வந்து முடிஞ்சளவு தவிர்த்துக்கிறது நல்லது, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு ஃபஸ்ட் நீங்கள் குளிக்கணும். அது வந்து குளிர் தண்ணியில் குளிக்கணும். அதான் ஹோல்டு சவர்னு சொல்லுவாங்க அண்ணன். அது நீங்கள் கண்டிப்பாக குளிக்கணும். அப்படி குளிக்காம விட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹீட்டு உடம்புல ஏறி அதுக்கான தூண்டுதல் நடைபெறும். அப்புறம் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது இது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிர் தண்ணியில் குளிச்சிருங்க, ஹோல்டு சவரில் குளிச்சிருங்க. அதுக்கப்புறம் குளித்தா தான் உங்கள் உடம்பு வந்து கூலிங் ஆகும், சரிங்களா? அதை பண்ணிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆற்றல் வந்து தேங்கும் உடம்பில். இதெல்லாம் நீங்கள் பண்ண 48 நாள் அண்ணன் சொல்கிற மாதிரி வந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் உயிரினங்களை எந்த அளவுக்கு வீணாக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஆற்றல் சேமித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகும் உங்கள் ஆற்றல். அதை பொறுத்து தான் 48 நாள்னு சொன்னால் உங்களுக்கு உடல் வந்து அந்த என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த உயிரணுக்களை தேங்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது சேமிக்கப்படும், சரி? புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ஆற்றலை வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் தேவையோ அதில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து எத்தனை வருடம், சில பேர் பல வருடங்களை வந்து சுயன்பம் அப்படிங்கிற ஒரு அடிக்டில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 48 நாள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான நாட்கள் தான். அவங்க 90 நாட்கள் அதை கடந்து அப்படி சென்றுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? 48 நாள் அப்படிங்கிறது வந்து சில 9 வருடம், 10 வருடம், 8 வருடம் பண்ணவங்கள பத்தாது. அதை பஸ் நல்லா ஆபத்தில் வச்சுங்க. 48 நாள்ங்கிற ஒரு பேசிக், ஒரு அடிப்படை தான் சொல்ல முடியும், சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது உடலை சேமிக்கப்பட்டதுக்கப்புறம் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகள், என்ன பயிற்சி சொல்கிறாரு அண்ணா, விந்தஜயம் பயிற்சிகள் சொல்கிறாங்க, தியானம் பண்ணுங்கள். பேசிக்கில் இருக்கவங்க இதெல்லாம் பேசிக், சரிங்களா? தியானம் அப்படிங்கிறது பேசிக். ஏன்னா உங்கள் எப்பவுமே மனசை வந்து அழைப்பாய விடக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதனால் உங்களுடைய அந்த சக்தியெல்லாம் உங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தணும். ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது,
ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று. நீங்கள் தியானம் பண்ண தான் உங்கள் மன அமைதி அடையும். மன அமைதி அடைந்தால் தேவையற்ற எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் வராது. இது மிக முக்கியமான விஷயங்க. இதுதான் அடிப்படை, அதாவது வச்சுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, சிலர் இருக்காங்க, என்னடா அது வாழ்க்கை, நம்ம பேசாமல் இதுக்கு தான் இருந்துக்கிட்டு அப்படின்னு சில பேருக்கு தோணும். ஏன்னா மனிதர்களாக இருந்தால் தோணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் என்ன உயிர்சக்தியெலாம் வீணாங்கன்னா என்ன அப்படின்னு தோணும். ஒன்று நல்ல யாபத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறது கடவுள் சிவம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன நினச்சி, நான் என்னோட லைஃப் எப்படின்னு நான் வந்தேன்னா, கடவுள் வந்தால் மட்டும்தான் உயிரின்கள் வந்து வேஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா குழந்தைக்காக அப்படின்னு ரெண்டு வகையில் தான் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கடவுளே நேரில் வந்து கேட்டால் தான் நான் கொடுப்பேன், சரிங்களா? அப்படி நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக உங்களால் வீணாக்கவே தோணாது. கடவுள் எப்போ வந்து கேட்குறாரோ அப்போ தான் கொடுக்க தோணும், சரிங்களா? இப்போ நான் இப்படி தான் மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் இருக்கார், கடவுள் உள்ளேயே நான் வச்சுருக்கிறேன். கடவுள் எப்போ வெளியில் வந்து அவர் என் உடம்பு விட்டு வெளில வந்து கேட்குறாரோ, நேரில் வந்து கேட்குறாரோ, அப்போ தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அதாவது நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அதனால் நீங்களே இதை ஏற்படுத்தி வச்சுங்க. கடவுள் எப்போ வந்து உங்களை பார்த்து கேட்குறாரோ அப்போ மட்டும் கொடுங்க. ஏன்னா இது யாருக்கு சொல்கிறேன்னா, அந்த உயிர் வாழை பிடிக்காதவங்க, உயிர் வாழை வெறுத்துக்கிட்டு இருக்கவங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரங்களை வீணாக்கிறவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது வீணாக்குவாங்க, இன்னொரு வருத்தமாக இருக்கும்போது வீணாக்குவாங்க, சரிங்களா? இது வந்து பேசிக் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடவுள் வந்து கேட்டால் மட்டும்தான் உயிரங்களை வீணாகணும்னு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிறது சாதாரண ஒன்றும் கிடையாது, அது மிகப்பெரிய கடவுள் சிவம், சரிங்களா? உண்மையை உணர்ந்து நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் இருக்கவங்க இவ்வளோ சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற சிவத்தை வந்து கைவிட்டுறாதீங்க. சிவம் மட்டும் இல்லை, உங்களுடைய முன்னோர்கள் வச்சுருந்த அனைத்து நம்பிக்கைகள், அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் வீணாக்கிறாதீங்க. உங்கள் குழந்தைக்காக மட்டும் நீங்கள் கொடுங்க, சந்ததியை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும், ஓகேங்களா? இவெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறதா எல்லாமே. ஆனால் பிரகாசம் நான் சொல்கிறது மிகப்பெரிய உண்மை, ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய முகத்தில் தெளிவு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்கும், ஓகேங்களா? நன்றி. வாழ்க வளமுடன்.